இதுல பாஜக பெரிய அளவுக்கு மூன்றாவது இடமா இருந்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து பீகார்ல முதலிடம் கிட்டத்தட்ட ஒரு 72 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க. சாதிய கணக்கு அப்புறம் அந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து இறந்ததுக்காக அனுதாபாலை இருக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் பாஜகவுக்கே ஓட்டு போடுறேன், இது வந்து நிதிஷ்குமாருக்கு கிடைத்த ஒரு வெற்றியா நம்ம பாக்குறத விட பாஜக மோடிக்கு கிடைத்த வெற்றியா தான் பார்க்க வேண்டும். லாலாசு தாக்கூர்ஸு இந்த மாதிரி அப்பர் காஸ்ட் பீப்புள் பிஜேபிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் தெளிவா இருக்கக்கூடிய இடங்களை காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. சோ அதுலயே ஒரு 30-35 சீட்டு அடிபட்டு போயிருச்சு. பாஜகவின் அலை வந்து அங்க பெரிய அளவுக்கு வீசப்பட்டிருக்கிறது பீகார்ல. இன்னமும் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல பாஜக ஆட்சியில் இருக்க போது இந்தியாவை ஆள போகிறது அப்படின்ற மோடிக்காக விழப்பட்ட வாக்குகள்னு எடுத்துக்க முடியும். இது அவங்களை நம்ம பாராட்டுறோம், இது ஒரு தந்திரம். அந்தந்த கட்சிகள் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவங்க செய்யறதுதானே. இந்த இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணியில ஜேடியுக்கு கம்மியான சீட் இருக்கிறதுனால பாஜக சொல்லலாம், நீங்க வந்து எங்களுடைய ஒருத்தரை தான் வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். திமுக அதிமுக போன்று பீகார்ல வந்து ஜேடியு அதே போல ஆர்ஜேடி இருந்தது. இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல ஜேடியுடைய மாயத்துல அவங்களுடைய பிம்பத்துல மறைவுல பாஜக மேல வந்துருச்சு, அங்க வந்து கால் பதிச்சுட்டாங்கன்றீங்க. ஆமா, நிதிஷ்குமாருடைய சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க. ரெண்டே கட்சிகள் தான் அடுத்த தேர்தலை பார்த்தா சந்திக்க போறாங்கன்னு இருக்க போகுது இல்லையா. ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் வெர்சஸ் பாஜகவா இருக்கும். ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாஜக தங்களை ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு பிரதான கட்சியாக தங்களே மாற்றிக்கொண்டு வருகிறதுங்கிறது தான் இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது தமிழ்நாட்டிலயும் நடந்தால் நடக்கலாம். சிராக் பாஸ்வானுக்கு வந்து சினிமாவில தான் நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து மக்களை ரொம்ப குழப்பி விட்டுருச்சு. ஒரு சைடு வந்து நான் தனியா நிப்பேன்னு சொல்றாரு, அப்ப இன்னொரு சமயம் என் இதயத்தை திறந்து பார்த்தால் அதில் மோடி தான் இருப்பார். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியமதா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம் மாதேஷ் மேடம். இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து இப்ப வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காலையிலிருந்து ஒரு 2 மணி நேர தேர்தல் முடிவுகள். உங்களோட பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில தரவுகள் எல்லாம் நான் எடுத்திருந்தேன். எல்லாமே டோட்டலா அந்த 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்டேட்ல டோட்டலா மாறிடுச்சு. இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய கூட்டணி ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்கதான் பெரிய அளவுக்கு முன்னணியில இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போது ஒரு 1/2 மணி நேரமாக பாஜக அதே போல நிதிஷ்குமார் கூட்டணி பெரிய அளவுக்கு முன்னிலை பெற்றிருக்கிறது. இதுல வந்து நாம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நாம பேசியிருந்தோம், ஓட்டு பதிவாகும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க இதுல வந்து தீர்மானிக்கும் சக்தியாக மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அதாவது எல்ஜேபி இருக்கும், அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவரு தான் வந்து தீர்மானிக்கும் சக்தியா இருப்பாருன்னு நாம பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒரு பெரிய அளவுக்கு இங்க சோபிக்கலாம், உங்களுடைய கட்சி வெறும் 5 இடங்கள்ல தான் முன்னிலை இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதுல பாஜக பெரிய அளவுக்கு 3rd இடமா இருந்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து பீகார்ல முதலிடம் கிட்டத்தட்ட ஒரு 72 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க மேடம்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்களுடைய தீர்ப்பு எப்பவுமே வந்து நம்ம ஊடகங்கள் கருத்து கணிப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் வந்து மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. அந்த இந்திய தேர்தல் இந்திய அரசியலுடைய அழகும் இந்திய அரசியலோட ஒரு சூப்பரான ஒரு விஷயமே இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், இந்த எலெக்ஷன்ஸ்ல நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இந்திய நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதாக நான் பாக்குறேன். இது இந்த எலெக்ஷன் இல்ல, 2016 தமிழ்நாட்டுல 2011 தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பல கருத்து கணிப்புகள் பொய்யானதையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த சமயத்துல நான் கிரவுண்ட்ல கவர் பண்ணும்போது நிறைய பேர் நேராவே வந்து திட்டுவாங்க, நீங்க ஊடகங்கள் இப்படி சொன்னீங்களே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இதையும் தாண்டி நம்ம இப்ப இந்த சீரியஸா இந்த இஷ்யூவை பத்தி பேசணும் அப்படின்னு வந்தோம்னா நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். நிச்சயமா நான் வந்து கடந்த ஒரு வாரமா வந்து என்னோட ஒப்பீனியனை மாத்திக்கிட்டே இல்ல, தேஜஸ்வி யாதவுடைய ஆளுமை கூடிட்டு இருக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு அந்த கரிஸ்மா இருக்கு, நிறைய கூட்டம் வராங்க, அதனால வந்து கருத்து கணிப்புகளும் சொல்லிச்சு அவருக்கு தான் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நேத்தி சொல்லியிருப்பாரு, செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப அமைதியா பண்ணுங்க, ரொம்ப பெருசா செலிப்ரேட் எல்லாம் பண்ணாதீங்க, ஜெய் விக்ட்ரியன் அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா அதையும் தாண்டி பீகார் மக்கள் என்ன நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா சாதிய கணக்கு
அப்புறம் அந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து இறந்ததுக்காக அனுதாபாலை இருக்கலாம், அல்லது அவர் அவருடைய மகன் வந்து நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம், இல்ல அது நடக்கல. ஏன்னா அப்பனா பிற்படுத்தப்பட்ட மக்களுமே கூட பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இது சாதி அரசியல். இந்த பத்தியும் நான் பேசினேன் ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இந்த சாதி அரசியல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பிளே பண்ண போது, அந்த அரித்மெட்டிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பிளே பண்ண போது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கறத வந்து இப்ப ஓபிசி இருக்காங்க இல்லையா பீகார்ல, அந்த ஓபிசி இனத்தை சார்ந்தவங்க தான் யாதவ். ஆனா அந்த யாதவ கம்யூனிட்டி தான் இவ்வளவு ஆண்டுகளாக வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது. யாதவ அல்லாத ஓபிசி மக்கள் வந்து ரொம்பவுமே வந்து வெறுப்படைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து கோபம் இருந்தது. அந்த கோபத்தை எல்லாம் தனிச்சு தன் பக்கம் ஓட்டுகளை இழுக்கிறதுக்கு தான் நிதிஷ்குமார் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இபிசி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை ஏற்படுத்தி எல்லா மத்த எல்லா காஸ்ட் குருமி அது இது எல்லா காஸ்ட் ஓபிசி காஸ்ட் எல்லாம் சேர்த்து இபிசியா மாத்தினார். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து யாதவ ஆர்ஜேடிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் இப்பவும் நடந்திருக்கு. அதே சமயத்துல தலித்த மக்கள் எல்லாம் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவர், அதுக்குள்ள இருக்கிற அந்த உட்பிரிவுகள்ல ரொம்பவும் கீழ்த்தட்டத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து மகா தலித் அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்து அவங்களையும் திசை திருப்பி விட்டாரு நிதிஷ்குமார் அழகாக சாமர்த்தியமாக. அதனாலதான் கடந்த 2 தேர்தலையும் அவரால் இன்னுமே நல்லா வெற்றி பெற முடிஞ்சது. இந்த சமயமும் அதுதான் நடந்திருக்கு. இபிசி மற்றும் மகாதலித் வந்து பெரும்பான்மையா வெளியில வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இதுல காங்கிரஸ் என்ற சில தவறுகளும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய செட்பேக் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். இல்ல மேடம், இதுல நீங்க சொல்றீங்க நிதிஷ்குமார் இந்த சாதி ரீதியான ஓட்டுகளை சரியாக கையாண்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஜேடியூ தான் வந்து முன்னிலையில இருந்திருக்கணும். ஆனா பாஜக ஸ்கோர் பண்ணிருக்காங்களே, கூட்டணியில இருக்கிற பாஜக தான் அங்க அதிகமான இடங்கள்ல வாங்கியிருக்காங்க ஓட்டு. இல்ல நான் சொல்றது இந்த மகாதலித் மற்றும் இந்த சாதி கணக்க வந்து முன்னாடியே பண்ணி வச்சுட்டாரு ஜேடி வேற நிதிஷ்குமார், இன்னைக்கு பண்ணல அவர். அவர் 10 வருஷமா பண்ணி அதனாலதான் 2 வருஷமா 2 தேர்தல்ல அவர் ஜெயிச்சுட்டு வந்தாரு. பட் அது வந்து இப்ப ஏன் பாஜகக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, நிதிஷ்குமார் மேல அந்த மக்களுக்கும் கோபம் இருக்கு, நிதிஷ்குமார் மேல அந்த மக்களுக்கும் வெறுப்பு இருக்கு. ஆனாலுமே அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா, சில இடங்கள்ல பாஜக இருக்கிற இடங்கள்ல நான் பாஜகக்கு ஓட்டு போடணுமா அல்லது ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடணுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் பாஜகக்கே ஓட்டு போடுறேன். ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து நிதிஷ்குமாருக்கு கிடைத்த ஒரு வெற்றியா நம்ம பாக்குறத விட பாஜக மோடிக்கு கிடைத்த வெற்றியா தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அதனாலதான் நீங்க இப்ப குடுக்கிற அந்த இது கணக்கு பிரகாரமே பாஜக தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இது இல்ல, போன தேர்தலையும் 24.4% ஓட்டுகளை பெற்று பாஜக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்பர் காஸ்ட் ஓட்டு எல்லாத்தையுமே வந்து பாஜக தன் பக்கம் வச்சிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம தன்னோட எலெக்ஷன் ராலிஸ்ல பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப பேசியது எதை பத்தி பேசினாரு, அவர் வந்து இந்த தேசியவாதத்தை பத்தி நிறையவே பேசியிருக்காரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க காஷ்மீர் இஷ்யூவை பத்தி ஏன் பீகார்ல வந்து மோடி பேசுறாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா காஷ்மீர் இஷ்யூவை பத்தி ஏன் பேசினாருன்னா அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எப்பவுமே அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் வந்து பாஜகக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அது இன்னுமே அவங்க இந்த சமயமும் பாஜகக்கு தான் நான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. அதையும் தாண்டி அடுத்தது என்ன பண்ணாருன்னா அவரு இந்த பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்மி ஆளுங்களை பத்தி பேசினாரு, அவங்க அவங்களுக்கான தேவைகள் என்ன உதவிகள் என்னங்கிறத பத்தி பேசினாரு, அதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி. இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்ஜேடி அலையன்ஸ்ல எங்க தவறு நடந்திருக்குன்னு நான் இப்ப நினைக்கிறேன்னா போன முறை 41 இடங்கள்ல காங்கிரஸ் வந்து தேர்தலை சந்திச்சாங்க, அதுல 27 இடங்கள் கிட்ட அவங்க ஜெயிச்சாங்க. இந்த முறை அவங்க கூட்டணியில பேசி இன்னும் எனக்கு இடம் வேணும்னு சொல்லி 70 இடங்கள் வாங்கினாங்க. அந்த 70 இடங்கள் வாங்கின இடத்துலயும் ஆர்ஜேடி என்ன பண்ணிட்டாங்க, பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து ஏற்கனவே லாலாஸ் தாக்கூர்ஸ் இந்த மாதிரி அப்பர் காஸ்ட் பீப்புள் பிஜேபிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் தெளிவா இருக்கக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. சோ அதுலயே ஒரு 30-35 சீட்டு அடிபட்டு போயிருச்சு ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணிக்கு. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து அவங்க டிக்கெட் கொடுக்கறதுல காங்கிரஸ் நிறைய தவறு, ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் செலக்ஷன் இப்ப சத்ருகன் சின்ஹா பையன் இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் யாருக்குமே அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வாரிசு ஒரு கட்சி தலைவருடைய வாரிசுகளுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தத வந்து ஒரு அதிருப்தியை காங்கிரஸ்ல பீகார் உள்ள இருக்கிற காங்கிரஸ்லயே ஏற்படுத்திருச்சு.
ஆரம்பிச்சு. இதெல்லாம் தான் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகார் அரசியல். தேர்தலுக்கு முன்னாடியா இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவுக்கு பெரிய அளவுக்கு வந்து அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து இங்க மோடியின் அலை, பாஜகவின் அலை வந்து அங்க பெரிய அளவுக்கு வீசப்பட்டிருக்கிறது பீகார்ல. இன்னமும் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல பாஜக ஆட்சியில் இருக்க போது இந்தியாவை ஆளப்போகிறது அப்படின்ற மோடிக்காக விழப்பட்ட வாக்குகள்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா நம்ம மோடிக்காக விழப்பட்ட வாக்குகள் என்ன பண்ணுன்னா, பீகார் வந்து ஸ்டேட் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாநிலம். அங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க 10 லட்சம் வேலை வாய்ப்பு நான் தருவேன்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னா, இவங்க நாங்க 19 லட்சம் வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம கடந்த சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்த NGNERJ நிர்கா இந்த மாதிரி ஸ்கீம்ல வந்து வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு வந்திருந்தது. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்கீம் மைக்ரண்ட் லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, நாங்க இவங்களுக்கு வந்து வேலைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா எல்லாரையுமே இந்த தேர்தல் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த முடிவுகள் இப்ப வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஃபுல்லா வரல, ஃபுல்லா இப்ப வர ட்ரெண்டை வச்சு பார்த்தா கூட இது எல்லாருமே என்ன உட்பட ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்கு. சோ அதனால நம்ம வந்து மெயினா வந்து அந்த பாலிடிக்ஸ் எங்க அழகா பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களையும் கையாளுற ஒரு மெத்தட் தான் இங்கேயும் கையாண்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இது, அவங்கள நம்ம பாராட்டணும். இது ஒரு தந்திரம், அந்தந்த கட்சிகள் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவங்கவங்க செய்யறது தானே, அவங்க எவ்வளவு அழகா அதை கையாண்டிருக்காங்க. அந்த காஸ்ட் பேஸா அந்த ஒவ்வொரு இடங்களும். அதே மாதிரி நீங்க ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை பத்தி பேசுனீங்க இல்லையா, எல்ஜேபி, அவங்க வந்து பாஜக நின்ன இடத்துல அவங்க நிக்கவே இல்லை, ஆனா JDUக்கு எதிராக தான் தங்களை நிறுத்திக்கிட்டாங்க. அப்ப அவங்க பாஜக வின்வின் சிச்சுவேஷன்ல தான் அங்க நிறுத்தி வச்சாங்க, அவங்க கூட பேசி நிக்க வச்சாங்க இல்லீங்களா. எல்ஜேபி பாஜகோட பி டீமா தான் வந்து எல்ஜேபி இருந்திருக்கு, சிராஜ் பாஸ்வான் இருந்திருக்காரு இருந்திருக்கு. ஆனா பாஜக அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க வின், ஏன்னா அங்க வந்து இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு இல்லீங்களா, ஒரு 100 இருக்கு 100 இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இவங்கதான் வின் பண்ணுவாங்க அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சிக்கு இவங்க வந்து நீங்க வந்து பாஜக நிக்காத இடங்கள்ல நீங்க ஓட்டு போடுங்க, அவங்க வின் பண்ணாலும் போஸ்ட் போல் அலையன்ஸ்ல போயிருக்கலாம்னு பாஜக பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இந்த சைடு இல்ல, நான் பாஸ்வான் கட்சிக்கு போட மாட்டேன், இந்த மகா தலித்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் அந்த இன்னுமே சப்ரஸ் ஆன தலித்ஸ் இருக்காங்க, நான் ராம்விலாஸ் கட்சிக்கு போட மாட்டேன்னு நினைக்கிறவங்க வந்து JDUக்கு போட்டிருக்காங்க. JDUக்கு போடுறதும் கடைசியில யாருக்கு வந்திருக்கு, ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற JDUக்கு தான் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு வின்வின் சிச்சுவேஷனை தான் வந்து பாஜக ஏற்படுத்தியிருக்கு. பட் இந்த எலெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகாக ஜாதி அரசியல் அப்படிங்கிறது வந்து பீகாரை பொறுத்த மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலுமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. ஏன்னா இப்ப வந்து இந்த இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணியில JDUக்கு கம்மியான சீட் இருக்கிறதுனால பாஜக சொல்லலாம், நீங்க வந்து எங்களுடைய ஒருத்தரை தான் வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே 15 ஆண்டுகாலம் பீகாரை ஆண்டிருக்கிறார் தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள். இந்த முறை தேர்தல் மேடைகளிலும் பாஜகவும் சொல்லி இருக்குது, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிதிஷ்குமார் தான் முதல்வர்னு. சோ இன்னைக்கு பாஜக அதிகப்படியான சீட்டுகள் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. முன்னிலை, வெற்றின்னு நான் சொல்லல, முன்னிலை வந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் எங்க பாஜகவை சேர்ந்தவர் தான் முதல்வர், நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி கொடுக்க மாட்டோம்னு பாஜக சொல்லுமா என்ன? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கான அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அந்த கூட்டணி தர்மத்தை தாண்டி இப்படி பாஜக செய்யுமாங்கிறது எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. அது ஒரு ரொம்ப கெட்ட பெயரை ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வெற்றிக்கான முழு கிரெடிட்டையும் வந்து பாஜக எடுத்துக்கும். ஏன்னா கேம்பெயினிங் பண்ணும் போதே அவங்க வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய போட்டோவை ஒரு இடத்துல கூட அவங்க யூஸ் பண்ணல, மோடி அவர்களுடைய போட்டோவை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. சோ அதனால என்ன தெரியுதுன்னா, இதோட வெற்றியை அதை ஃபுல் அண்ட் ஃபுல் மோடிக்கு தான் அந்த கிரெடிட்டை எடுத்துப்பாங்க. பாஜக தங்களுக்கான ஒரு கிரெடிட்டா தான் இந்த வெற்றி ஏற்பட்டால் அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இது ஒரு பிகினிங். நிதிஷ்குமாருக்கு அடுத்து, நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷன் தான் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு, அவரை இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வரப்போற எலெக்ஷன்ல இதுதான் பாஜகவோட அழகான ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளா அவங்க எலிமினேட் பண்ணாங்கன்னா ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டியாவோ இல்ல ஒரு பிரின்சிபல் ஒரு ரூலிங் பார்ட்டியாவோ பாஜக வந்தது. தேசிய கட்சியை தாண்டி மாநிலங்களையும் தங்களுக்கான ஒரு இடத்தை, பீகார் போன்ற மாநிலங்களை இவ்வளவு வருடங்கள் நம்ம பார்த்ததே இல்லை. RJD JDU தவிர வேற யார் அங்க முதலமைச்சரா இருந்து, வேற எந்த கட்சியாலும் முதலமைச்சரோ வர முடிஞ்சது? திமுக அதிமுக போன்று பீகார்ல வந்து JDU அதே போல RJD இருந்தது. இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல JDUடைய மாயத்துல, அவங்களுடைய பிம்பத்துல, மறைவுல பாஜக மேல வந்துருச்சு, அங்க வந்து கால் பதிச்சிட்டாங்கன்றீங்க.
ஆமா நிதிஷ்குமாருடைய சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா நிதிஷ்குமார் கம்மியான சீட்டு தான் எடுத்திருக்காரு. அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் இதுதான் கரெக்ட் கடைசி எலெக்ஷன் சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்து வரப்போற எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆர்ஜேடி ஜேடியுவை தாண்டி இப்ப ஆர்ஜேடி ஜேடியுங்கிற கட்சிக்கு என்ன ஆகும்ங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது இல்லைங்களா. பாஜக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அவங்களோட அவங்க வின் பண்ண சீட்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ணிட்டு இருக்க முன்னிலையில இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சீட்ஸ். சோ அந்த இபிசி மகாதலித்துக்கான காஸ்டும் இங்க வந்துருது. அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரு சைடு ஜேடியுக்கும் ஒரு பெரிய பிரதானம் இல்லாம போயிருது. இன்னொரு பக்கம் எல்ஜேபி அதாவது தலித்துக்காகவே நாங்க உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி எல்ஜேபிக்கும் ஒரு பெரிய பிரதானம் இல்லாம போயிருது. காங்கிரஸும் சரியாக செயல்பட முடியல. சிபிஐ சிபிஎம் யாராலையும் அங்க செயல்பட முடியும்னா ரெண்டே கட்சிகள் தான் அடுத்த தேர்தலை பார்த்தா சந்திக்க போறாங்கன்னு இருக்க போகுது இல்லையா. ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் வர்சஸ் பாஜகவா இருக்கும். இது யாருக்கு லாபம்? ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாஜக தங்களை ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு பிரதான கட்சியாக தங்களே மாற்றிக்கொண்டு வருகிறதுங்கிறது தான் இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது. அடுத்து இது தமிழ்நாட்டிலயும் நடந்தால் நடக்கலாம் இல்லையா. மேடம் இது இதுல 20 சீட்டுகள் கிட்ட முன்னிலையில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸுக்கு இது தேய்மானம் சொல்ல முடியாதா, இல்ல வந்து காங்கிரஸ் இன்னமும் அங்க வலுப்பெற்றுதான் இருக்கு, தன்னுடைய இடத்தை தக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? முன்னிலை தான் சொல்றேன் நான், வெற்றியை சொல்ல. முன்னிலைதான். அதை நீங்க கம்பேர் பண்ணும் போது கடந்த தேர்தலில் 41 சீட்லதான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதுல 27 சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 70 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணி 20 இடத்துல தான் முன்னிலையில இருக்காங்க. அது எதனாலன்னா நான் சொன்ன இந்த காரணங்கள்னாலதான். தேய்வுன்னு சொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா மகாகட்பந்தன் ஆட்சிக்கு வந்திருந்தா இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும். இன்னும் 5 மாநிலங்களுடைய தேர்தல் வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு வரப்போகுது, வெஸ்ட் பெங்கால் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கான தேர்தல் வரப்போகுது. அது ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும் இல்லையா காங்கிரஸுக்கு. நம்ம பீகாரையும் கைப்பற்றிட்டோமா, கூட்டணியில தான் இருக்கோம், மகாராஷ்டிராலையும் கூட்டணியில தான் இருக்காங்க, ராஜஸ்தான் வச்சிருக்கோம், மகாராஷ்டிரா வச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம பீகாரையும் நம்ம வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டணியில இருக்கோங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனா அது நடக்காம போகும்போது அது தொய்வை ஏற்படுத்தும் இல்லையா காங்கிரஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு. என்னடா திரும்பவும் இது நம்மளுக்கு போயிருச்சு, இன்னொரு மாநிலமும் நம்மளை கைவிட்டு போயிருச்சுங்கிற ஒரு தொய்வை ஏற்படும்ங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. எந்தெந்த இடங்கள்ல மகா கண்பத் தவறு பண்ணதா நீங்க உணர்றீங்க மேடம்? தேஜஸ்வி யாதவ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு 31 வயதுல பெரிய ஸ்கோர், பெரிய அளவு கூட்டம், அவங்களுடைய தகப்பனார் திரு லல்லு பிரசாத்தை விட அதிகமான கூட்டங்களை ஒரு நாளைக்கு பல மேடைகள்ல பேசியிருக்காரு. ஆனா எந்தெந்த இடங்கள்ல தவறு பண்ணதா நீங்க உணர்றீங்க? அதாவது தவறுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தவறுகளா நான் சொல்ல முடியல. நான் சொன்ன மாதிரி பாஜகவுடைய ஒரு சாமர்த்தியம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வின்வின் சிச்சுவேஷன். இந்த சைடும் அவங்க வந்து எல்ஜேபிஎம் ஒரு சைடு அப்படி வச்சிருந்தாங்க, இந்த சைடு ஜேடியுலயும் வச்சிருந்ததுனால அவங்களுக்கு எல்லா சைடுலேருந்து ஓட்டு தங்களுக்கு வர மாதிரி ஒரு விஷயத்த அந்த காஸ்ட் பேசிஸ்ல அவங்க பண்ணது வந்து ஒரு சாமர்த்தியமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா இந்த ஆர்ஜேடி என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க இல்லையா. அந்த 70 சீட்டு கொடுத்தது வந்து இன்னும் யோசிச்சு எந்தெந்த சீட்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள்ல ஜேடியு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறோ அந்த இடத்த பார்த்து அவங்க அந்த ஓட் ஷேரிங் பிரிச்சு கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு 30-40 சீட் அவங்களுக்கு போயிருச்சு இல்லையா. ஏன்னா நான் எல்லாரும் எதிர்பார்த்தது காங்கிரஸ் அட்லீஸ்ட் ஒரு 30-40 சீட்டு ஜெயிச்சிடும் அப்படிங்கறது தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து இபிசிக்கு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்டுக்கு போன முறை 5 கொடுத்த ஆர்ஜேடி இந்த முறை 25 கொடுத்தாங்க. ஏன்னா எங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு. ஆனாலும் அவங்க கிட்ட இன்னுமே வந்து அவங்க நெருக்கமாக இருந்து இன்னுமே அவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்துருக்கலாம். இன்னொன்னு இந்த சிறு சிறு கட்சிகள் இருக்கு இல்லையா, விஐபி கட்சி, அப்புறம் ஜாம் அப்படிங்கிற கட்சி, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த கட்சிகள் எல்லாம் அவங்க கூட்டணியிலேயே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பலப்பட்டிருக்கும் அவங்களுக்கு. அந்த கூட்டணியில இருந்து அவங்க எல்லாம் விலக விட்டுட்டாரு தேஜஸ்வி யாதவ், அவங்க எல்லாம் போய் பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. சோ அந்த ஒன்னு அந்த 10-10 சீட்டு அந்த சின்ன சின்ன கட்சிகளும் வந்து இப்ப அதர்ஸ் நம்ம பாக்குறோம் இல்ல, அதர்ஸே ஒரு 6-10 வந்துட்டு இருக்கு. சோ அந்த இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை, அதர்ஸ் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அப்கோர்ஸ் சில கட்சிகள் இந்த விஐபி ஜாம் எல்லாம் வந்து பாஜக கூட்டணியிலேயே இணைஞ்சிட்டாங்க. சோ அந்த ஒரு கால்குலேஷனை மிஸ் பண்ணிட்டாங்க.
அப்படிங்கறதுதான் என்ன. அதுவே தேஜஸ்வியா தான் ஒரு தனிப்பட்ட லீடரா வந்து நல்லா ஃபேர் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா இல்லாம ஒரு இவ்வளவு ஒரு குறைந்த காலகட்டத்துல ஒரு இளைஞரால வந்து அவர் தனிமையா தனித்துவமா வந்து ஒரு நல்ல நிலைநாட்டியிருக்காரு அவருடைய அதுவா. பட் இந்த கூட்டணி கணக்கு போடுறதுல அலையன்ஸ் போடுறதுல இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல சில தவறுகள் நடந்துருச்சோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. சாதி தீர்மானித்து இருக்கிறது. ஏறக்குறைய இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும் போது பாஜக ஜேடியு வந்து முன்னிலை வர்றதுக்கு காரணமும் அதே போல ஆர்ஜிடி அந்த மகாஜன்ப கண்பத் கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆரம்பத்துல ஒரு 2 மணி நேரம் வந்து முன்னிலையில இருந்தவங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஆனா இந்த எல்ஜேபி பத்தி நாம பேசி ஆகணும் மேடம். அது வந்து ஒரு தலித் பார்ட்டிஸ்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு அங்க சந்திக்கிறது எப்படி மேடம்? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, நிச்சயமா எல்ஜேபி வந்து போன எலெக்ஷன்ல நல்லாவே பண்ணிருந்தாங்க. எல்ஜேபி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 4.8%. அதான் நல்லானா அவங்க எப்பவுமே இந்த லெவல்ல தான் ஓரளவுக்கு அசம்பி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4.8% அதான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவங்க வகிச்சுட்டு தான் இருந்தாங்க. சோ எல்லாருமே எதிர்பார்த்தது ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய அனுதாப அலை ஏற்படும். அந்த அனுதாப அலை ஏற்படுறதுனால வந்து இவருக்கு ஜெயிப்பாங்கன்னு. அதுல என்னன்னா சிராக் பாஸ்வானுக்கு வந்து சினிமாவிலதான் நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து இப்ப அவங்க ப்ரமோட் பண்ணி அவரை வந்து ஒரு லீடர் ஆக்கினா கூட அவங்க அப்பா அளவுக்கான அந்த அக்யூமன் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொன்னு வந்து அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து மக்களை ரொம்ப குழப்பி விட்டுருச்சு. ஒரு சைடு வந்து நான் தனியா நிப்பேன்னு சொல்றாரு, அப்ப இன்னொரு சமயம் என் இதயத்தை திறந்து பார்த்தால் அதில் மோடி தான் இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த மெசேஜ் வந்து அந்த அவங்க கம்யூனிட்டி அந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த குழப்பம் வந்து ஜேடியுக்கு சாதகமாக எந்த இடத்துலாம் இவர் நிற்கினாரோ அது ஜேடியுக்கு சாதகமாக நடந்துருச்சு. அதனாலதான் எல்ஜேபியால ரொம்ப நல்லா சோபிக்க முடியல இந்த எலெக்ஷன். அது மாத்திரம் இல்லாம தங்களோட கெப்பாசிட்டியையும் தாண்டி ஒரு 137 சீட்டுக்கு மேல அவர் கண்டெஸ்ட் பண்றாருங்கிறது வந்து அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்ததுனாலதான் வந்து எல்ஜேபி வந்து இந்த பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லாம நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், பி டீம் இவங்க பி டீம் இவங்க பி டீம் இவங்கன்னு சொல்லிட்டு கேம்பெயின்லயும் சரி எல்லாத்துலயும் சரி. அதனால அவருடைய பெயர் ரொம்ப அடிபட்டு போகுது இல்லையா. நீங்க வந்து ஒரு சைடு நான் வந்து தனியா நிப்பேன் பீகாருக்காகன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு சைடு வந்து இதயத்தை திறந்து பார்த்தா மோடி அவர்கள் தான் இருப்பாங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா அந்த செக்யூலர் ஓட்ஸ் அப்புறம் வந்து இல்ல நான் பிஜேபிக்கு எதிராக இல்ல நிதிஷ்குமாருக்கு எதிராக போடணும்னு நினைக்கிற ஓட்ஸ் இவங்களுக்கு விழுமா விழாது இல்லையா. அந்த ஒரு பிரச்சனையினாலதான் எல்ஜேபியால சோபிக்க முடியல இந்த எலெக்ஷன்ல. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல முழுமையான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரு, யார் ஆட்சிக்கு உட்கார போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த ட்ரெண்ட் செட் மாறும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 2 மணி நேரத்துல மாறின ட்ரெண்ட் செட் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நமக்கு ரிசல்ட் முழுமையான ரிசல்ட் கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏறக்குறைய நிதிஷ்குமார் பாஜக முன்னிலையில் இருக்கிறதே நம்ம வந்து அதன்படிதான் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்மளால இத சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இப்படிதான் நடந்தது. கடைசி 1 மணி நேரத்துல வந்து எல்லா ட்ரெண்டுமே மாறி வேற மாதிரி போயிருச்சு இல்லைங்களா. அதனால வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டை பார்த்து செஃபாலஜிஸ்டாக இருக்கட்டும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது ஆமா பாஜக தான் ஜெயிக்க போகுதுங்கிறத எல்லாருமே சொல்ல போறாங்க. ஆனா அந்த கடைசி 1 மணி நேரத்துல என்ன மாறும்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்ற இந்த கணக்கு வச்சு பார்த்தாலே முக்கால்வாசி இடங்களுக்கான ஓட்டு எண்ணிக்கையில 122 இடங்கள் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க 120 இப்ப நான் சற்று முன் நான் பார்த்தது வந்து 127 இடங்கள் முன்னிலையில இருந்துட்டு இருக்காங்க பாஜக ஜேடியு. அதாவது 97 இடங்கள் தான் ஆர்ஜேடி காங்கிரஸ் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய மகா கண்பத் கூட்டணி. ஆமா ஆமா. சோ அதனால அந்த இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா நிச்சயமா பாஜகவும் ஜேடியும் தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இன்னும் அந்த டிக்ளேர் பண்ணல, சாயந்தரம் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ஓட்டு வித்தியாசம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்டிஏக்கும் ஆர்ஜேடிக்கும் என்ன ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் கான்ஸ்டிடியூன்சிலயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ இது அந்த ரேஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஓட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கம்மியா இருக்கா இல்ல ஜாஸ்தியா இருக்காங்கிறது பத்தி. ஆனா இப்ப இருக்கிற நிலவரம் பிரகாரம் பாஜக ஈஸியா கம்ஃபர்டபுளா ஒரு ஆட்சி அமைச்சிடலாம் தான் தோணுது. அந்த முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருட்டும். நம்ம முழுமையான ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கண்டிப்பா பேசுவோம். இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் பயன்படுத்தும், தமிழ்நாட்டில் கூட அப்படி பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்றீங்க. இத நம்ம மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க மேடம் நீங்க இதன் மூலமா அந்த பீகார் ரிசல்ட் மூலமா?
அதாவது பீகார் ரிசல்ட் தமிழ்நாடுல இதே அளவுக்கு தாக்கம் இருக்குமா நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஒரு சின்ன தாக்கம் இருக்கதான் செய்யும். நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இருக்கும். நிச்சயமாக பாஜக வந்து பீகார்ல 10 ஆண்டுகளாகவே நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க, போன தேர்தலையும் நல்லா செஞ்சிருக்காங்க. பட் ஆனா பாஜகவோட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் வந்து ப்ரோ ஹிந்து ஓட்ஸ் இதெல்லாம் தன் பக்கம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாடுலயும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான ஒரு முன்னணி தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த வேல் யாத்திரைங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. பாஜக வந்து அந்த ப்ரோ ஹிந்து ஓட்ஸை அது கந்த சஷ்டி கவசத்துல ஆரம்பிச்சு இந்த வேல் யாத்திரையில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த விஷயத்த நினைச்சுதான் திமுகவாக இருக்கட்டும் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் இருவருக்குமே இந்த வேல் யாத்திரையை நினைச்சு இது வேண்டாம் இத பத்தி அவங்க அதுல இன்வால்வ் ஆகாம இருக்காங்க. ஏன்னா அதிமுகவும் இதுல இருந்து தங்களை கொஞ்சம் ஒதுங்கி நின்னுதான் பாத்துக்கிறாங்க, அஇஅதிமுகவும் தங்களை தனித்துதான் பாத்துக்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா ஆன்டி ஹிந்துவாவும் திமுக போச்சுன்னா இல்ல அஇஅதிமுக போச்சுன்னா அந்த ப்ரோ ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் இன்னுமே பாஜகவுக்கு போலரைஸ் ஆயிடும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இரண்டு திராவிட கட்சிகளும் தங்களோட பெரிய பழைய ரூட்ஸுக்கு போயிடுறாங்க. பெரியாரிசமாக இருக்கட்டும் அல்ல எம்ஜிஆரை முன்னிறுத்தி பேசுவதாக இருக்கட்டும் அந்த ஒரு பழைய ரூட்ஸுக்கு போய் தான் ரெண்டு திராவிட கட்சிகளுமே செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரியுது பாஜக வந்து தங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. பட் ஆனா தமிழ்நாடு நிச்சயமா மற்ற மாநிலங்களை விட வித்தியாசப்பட்ட மாநிலமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு இந்த சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி நிறைய வந்து நம்ம வந்து ஒரு ரேஷனல் விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. ஆனா பாஜக தங்களுக்கான ஒரு இடத்தை எங்க தேடிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல தங்களுக்கான ஒரு இடத்தைக்கான அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த ஆரம்பத்தை வேணா அவங்க போட்டுடலாங்கிறதுதான் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுமா அப்படிங்கறத நம்ம காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனா பாஜக இப்ப கொடுக்குற சர்ப்ரைசஸ் எல்லாம் பார்க்க போது என்ன வேணா நடக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப சதைக்கு கம்ப்ளீட்டா டோட்டலா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. காத்திருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷய கட்டாயத்துலதான் டெஃபினட்டா வேலைகள் செய்யறாங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பீகார் தேர்தல் முடிவுகள் முழுமையா நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நிச்சயமா பேசுவோம் மேடம். இது தமிழ்நாட்டு தேர்தலோடு வருகிற இன்னும் 7 மாதத்துல வரக்கூடிய தேர்தலோட நம்ம ஒப்புமைப்படுத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய விளக்கங்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஜேடியு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் தொடர்ந்து அங்க ஆட்சியில இருந்த நிதிஷ்குமார் இன்னமும் முன்னிலையில இருக்காரு. ஆனா முன்னிலையில இருந்தாலும் அதன் பின்னணியில பாஜக இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டா சோ அதே ஆன்டி இன்கம்யூனிஸ்டியை தான் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதிமுக. அதற்கும் உதவிகரமாக பாஜக இருக்குமா தமிழ்நாடு களம்னு நான் கேட்டேன். ஆனா அதற்கு நீங்க சொல்றதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லுன்ற மாதிரிதான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முழுமையான ஒரு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் மேடம், கண்டிப்பா பேசுவோம். இணைப்பில் வந்து பேசுமைக்கு நன்றி பிரியமதா மேடம். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.